என்ன எல்லாரும் வெச்சக்கண் வாங்காம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? மன மேட தூக்கு மேட இந்த ரெண்டு இடத்துலயும் கயிறு கழுத்துக்கு வர்றது விதியை பொறுத்தது. கடவுளா சேர்த்து வச்சத மனுஷனால பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி மனுஷன் அவசரப்பட்டு சேர்த்துக்கிறப்ப கடவுளா சில தடைகளை ஏற்படுத்தி காப்பாத்துறது உண்டு. நான் வந்திருக்கிறதும் அப்படிதான். முகூர்த்த நேரத்தில் எதுக்கு கலாட்டம் பண்ண வந்தீங்க? நீங்க யார் சார்? நானா? யாரா? சம்பிரதாயம் பாக்குற நீங்க பத்திரிகையில என் பேரை போட்டிருக்கணும். போட மறந்துட்டீங்க. பரவாயில்ல, உங்க சம்பந்தி அம்மாவை கேட்டு பாருங்க, நான் யாருன்னு தெரியும். கல்யாண பொண்ணோட அப்பா எங்கன்னு தெரியுமா? அவர் உயிரோட இல்ல. அப்படி உங்ககிட்ட சொன்னது யாரு? அத கேக்க நீ யார்? நான் யாருங்கிறத அத்தாட்சியோட அதிகாரப்பூர்வமா என்னால் நிரூபிக்க முடியும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி, இந்த அம்மா வெள்ள போட கட்டிட்டு விதவ கோலத்துல நிக்கிறாங்களே, அது எந்த புருஷன் செத்ததுக்காக? அந்த அம்மாவுக்கு எத்தனை புருஷங்க? ஏன்னா நான் தான் அவளுடைய புருஷன். புருஷன் உயிரோடு இருக்கிறப்பவே பொட்டடிச்சவ எப்படி உங்க எல்லாரும் முன்னாலே ஒரு நல்ல பொம்பளையா நடமாடுறான்னு எனக்கே தெரியல. பல பேருக்கு முந்தானி விரிச்ச ஒரு பொண்ணு கூட இவளை விட மானம் உள்ளவளா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். இந்த மானம் கிட்ட பொம்பளை கிட்ட சம்பந்தம் வச்சிருக்கீங்களே, உங்களுக்காவது மானத்தை காப்பாத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா சொல்லுங்க சார். அம்மா சொல்லுங்க. என்ன போன, இவர் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? இதுவரைக்கும் நான் வாயை திறக்கல, இப்ப இவரே வலுவில வந்து என்ன பேச வச்சிருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்காதீங்க, உண்மை என்னன்னு கேளுங்க. அக்னிய சாட்சியா வச்சு அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, அப்ப சொல்ற மந்திரங்களுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அதை ஆண்கள்ல யாராவது கடைபிடிக்கிறாங்களா? காமேச்சா மந்திரேச்சா அர்த்தேச்சா நாதிச்சரவியம் நாதிச்சராமி, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் இந்த பெண்ணை கைவிட மாட்டேன்னு மந்திரம் சொல்ற எத்தனை பேர் ஒழுங்கா இருக்காங்க? வர்ற பொண்டாட்டியோட கற்புல காட்டுற அக்கறை தனக்கும் இருக்கணும்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்க? இதோ நிக்கிறாரே மிஸ்டர் வேதாச்சலம், இவர் தான் என் பொண்ணுக்கு அப்பா, என் தங்கையோட புருஷன். என்ன அப்படி பாக்குறீங்க? இவங்கதான் என் சின்னம்மா, இது என் தங்க. இவங்களோட வறுமையை தனக்கு சாதகமாக்கிட்டு ஆம்பளை துணையே இல்லாத எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நல்ல பாம்புதான் இவரு. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் வாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் மோகத்தோட மொத்த உருவம், தூணுக்கு துணி சுத்திரா கூட எட்டி பாக்குற கேவலமான புத்தி, காமத்துக்கு அடிமையானவர், கட்டின மனைவி எதிரில அவ தங்கையை கண்ணி கழிச்சிட்டு நியாயம் பேசுற நயவஞ்சவன். கணவங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? கைப்பிடிச்சவளை கடைசி வரைக்கும் காப்பாத்தணுங்கிற தர்மத்தோட விளக்கம் தான் கணவன். கோயிலுக்கு வெளியே வந்துட்டா தெய்வமும் கல்லாயிடுறப்போ கல்லானாலும் கணவன் ஏன் அர்த்தம் இல்லாம பேசணும்? மனைவிங்கிறவ மனுஷனுடைய ஆசா பாசத்துக்கு மட்டும் பயன்படுற கருவி இல்ல. அவ செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் சம்பளம் போட்டு கொடுத்தா எத்தனை 1000 கொடுக்கணும்னு எத்தனை ஆம்பளைகளுக்கு தெரியும்? எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தன்னையே கொடுக்கற அவளுக்கு புருஷன் என்ன மரியாதை தரணும்? தர்றாங்களா? கழுத்த நீட்டின குற்றத்துக்காக காலம் பூரா அடிமையா இருக்கணும், அதுதான் பிடிக்கும். அதுவே மனைவியும் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா அவளுடைய வருமானத்துக்காக அவகிட்ட இருந்து வர்ற வரும்படிக்காக பயப்படுவாங்க. பல ஆம்பளைங்க மனைவிய சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தான் நினைக்கிறாங்க. அந்த ஜாதியில இந்த புண்ணியவானுக்கு தான் முதலிடம் தரணும். இவரால ஏமாந்த பெண்கள் ஏராளம். எல்லாத்தையும் மறந்து நீங்க ஆச்சாரம் பாக்குறீங்கிற ஒரே காரணத்துக்காக படி இவர் வீட்டுக்கு போய் கூப்பிட்டேன். புருஷனா நடந்துக்கலனாலும் ஒரு மனுஷனா நடந்துக்கணுமா வேண்டாமா? தன் மகளுக்கு கல்யாணம், கூப்பிட்ட போய் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கல்யாணத்துக்கு நான் வரணும்னா இன்னைக்கு நீ என் படுக்கறைக்கு வரணும்னு இந்த வயசுல கூட என் பொண்ணு முன்னாடி கண்டிஷன் போட்டான் பாவி. 4 பேருக்கு முன்னால நான் கூசாம இதை நான் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு இவர் தான் என்ன ஆளாக்கினாரு. இந்த மாதிரி ஈனப்பறவைங்க கட்ட தாலியை சுமக்கிறதுக்கு என் கழுத்து என்ன பாவம் செஞ்சது? இத்தனை காலமும் என்னையோ என் பெண்ணையோ இருக்கியா செத்தியான கூட எட்டி பார்க்காத மனுஷன் தன் மகளோட கல்யாணத்துக்கு வரணும்னு பொறுப்பு இல்லாம என் பொண்ணு எதிரிலேயே அந்த மாதிரி கேட்டதும் அந்த நிமிஷமே என் மனசுல இருந்து இவரை நான் தூக்கி அறிஞ்சிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இவர் செத்துட்டாரு. என் மனசு விட்டு போனதுக்கு அப்புறம் தாலி எதுக்கு, மஞ்சள் எதுக்கு? என் வாழ்க்கையே அழிஞ்சதுக்கு அப்புறம் பொட்டு அழிஞ்சா என்ன? இப்படி ஒரு புருஷனுக்கு போலீஸ் முகலி வேஷம் போட நான் தயாரா இல்ல. அதனாலதான் விதவே அனுக்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்தது சரியா தப்பா? இங்க வந்திருக்கீங்களே, உங்களை எல்லாம் கேக்குறேன். உங்களுக்கும் அக்கா தனிச்சிங்க இருப்பாங்க. உங்களை பெத்தவளும் ஒரு பெண் தான், உங்க மூலமா பிறந்தவளும் ஒரு பெண் தான். பதில் சொல்லுங்க, நான் செய்தது சரியா? இப்ப எனக்கு என் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்ல, என் மானம் மரியாதை தான் முக்கியம்.
வாழா வெட்டிங்கிற பட்டத்தை சமத்த தயாரா இருக்கிற இந்த சமூகம் சொல்ல வேண்டிய நியாயம் தான் எனக்கு முக்கியம். எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் எல்லார் சார்பிலையும் சொல்ற போனா, நீ எடுத்த முடிவுதான் சரியான முடிவு. ஆச்சாரம் வேற, மனிதாபிமானம் வேற. ஆச்சாரங்கிற முலாம் பூசி தப்புக்கு தாம்பூலம் நீட்டுறதுக்கு நான் தயாரா இல்லை. திருந்தாத புருஷனே, உம்மாதிரி நாலு பேர் துணிச்சலா தூக்கி எறியட்டும். அப்போதான் ஆண்கள் தன்னால மனைவிய மதிக்க ஆரம்பிப்பாங்க. உன்னை மதிக்க தவறினவனே, நீ ஒதுக்கினதுதான் சரி. ஒரு பெண் அழுதாள்னா தர்மம் தலைக்கீழா மாறிடும்பா. பாஞ்சாலியோட கண்ணீர் பாரத போராச்சு, கண்ணகியோட கண்ணீர் மதுரையே எரிச்சது, இப்ப போனாவோட கண்ணீர் புருஷங்கிற அத்தியாயத்தே மாத்திடுச்சு. பாபு, தாலி எடுத்த அவ கழுத்துல கட்டு, இனிமே யார் மறுப்பு சொல்றாங்கன்னு பாப்போம்.